கீழவன்மணி அப்படின்னு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு இஷ்யூ தான் அது. 1967 ரைட், அந்த சமயத்தில் என்னுடைய மதர் வந்து கோர்ட்டில் எக்ஸாமினர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேஸை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் தேடிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் நிறைய இன்ஸ்டன்ஸ் கலெக்ட் பண்ணால் அதில் அந்த கீழவன்மணி வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அஜித் சார்கிட்ட கமிட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி சார்கிட்ட சொல்லிவிட்டு சார் ஸ்ட்ரைட்டாக நான் அங்கேயே போகிறேன், ஸோ இது வாட் ஹேப்பன்டு அங்கேயே போய் பார்ப்போம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்ட்டார். இமீடியட்டாக அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எங்கள் டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமோட நாங்கள் போயிருந்தோம். ஒரு கல் சார், அந்த ஊரில் வந்து ஒரு கல் இருக்குது, அதுதான் நான் படத்துலேயும் காமிச்சிருப்பேன். அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரே கல்லில் எல்லார் பேரும், அந்த ஒரு கல்லில் வந்து ஒரு 46 பேர் வந்து செதுக்கிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து அந்த கல்லுக்கு கீழேயே ஒரு ஹட்டு ஒரு குடிசை வந்து இருந்தது. அதுக்குள்ளே ஓவர் நைட்டில் வந்து ஒரு 48 தலித்தை வந்து எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த இன்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் அப்போ வந்து கம்யூனிசம் வந்து பெருசாக லான்ச் ஆச்சு. இங்கே பேரறிஞர் அண்ணா வந்து அப்போது சிஎம் இருந்தார். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது,